அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போது செப்டம்பர் 11 சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறோம். இது 7:10 அப்டேஷனில் 19,931 அப்படிங்கிற இடத்துல வர்த்தகமாயிட்டிருக்காங்க. அப்போது ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தென்படுகிறது. சந்தை வந்து பார்த்திங்கன்னா கடந்த வர்த்தகத்தில் ஒரு ஏற்றத்தில் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஸ்ட்ராடல் நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, ஸ்ட்ராடல் அதாவது நீங்கள் அட்டவணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், $19,800 call, $19,800 put நம்மளுக்கு வந்துட்டு ஒரே ஸ்ட்ரைக் வந்துட்டு முதல் இரண்டு இடங்களை பிடிச்சிருக்கு. அந்த முதல் இரண்டு இடங்கள் பிடித்த காரணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேல்யூம். வேல்யூம் படி இவங்க ரேங்கிங் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதனால் வந்துட்டு இண்டெக்ஸ் ரேஷியோ முரண்பாடு இன்றைக்கி வர்றக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஷார்ட்டேஜ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் உண்டான ரேஷியோ வந்து சரியாக இருக்கிறக்குண்டான வாய்ப்புக்கு வந்து கம்மியாக இருக்குது. அப்படி இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு வால்டைலாக அதிகமாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். செகண்ட் ஆஃப் ஏதாச்சும் ஒரு ஒன் சைடு மொமெண்டம் கொடுக்க ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ முரண்பாடு வருவதற்குண்டான வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் மிக 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 அதிகமாக இருக்குது. இதில் ஆப்ஷன்ஸ் பையர் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த முரண்பாடுனால மார்க்கெட்டோட மொமெண்டம் ஸ்லோவாக இருக்கும். டிகே ப்ரீமியத்தை வந்து டிகே பண்ணுறக்குண்டான வாய்ப்புக்கு இங்கே அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அதனால் பையர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த இடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதனை முடிந்தளவு ஆய்வு செய்தீங்கன்னா உங்களுக்கு இதனை பற்றி புரிதல் இருக்கும். 19,800 call ஹை 134 அப்படிங்கும்போது 19,934, 19,800 put ஹை 132 19,668 அப்போ இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதற்குட்பட்டு சந்தையோட பயணம் நம்ம பார்க்கணும். அப்போ இதோட ஆவரேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும் 19,800 ஒரு நடுநிலையாக இருக்க போகுது. 19,800 மேல், 19,800 கீழ் அப்படிங்கிற மாதிரி இன்றைய சந்தையை நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் அப்படி தான், 45,000 அப்படிங்கிற ஸ்ட்ராடலை கொடுத்துட்டாங்க. அப்போ 45,000 நீங்கள் மையமாக வைத்து தான் பார்க்கணும். அப்போ 45,000 அப்படிங்கும்போது அதனுடைய ஹை 512, 45,512 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 45,000 புட் 343 அப்படிங்கும்போது 44,657 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடமாக இருக்கும். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி ரிசர்ச் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டோட மொமெண்டம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாகத்தான் இருக்குது. அதனால் மொமெண்டம் அண்ட் ரேஞ்ச் இதெல்லாமே ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் 80% வந்து ஸ்லோ டவுனாக இருக்கத்தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த ஸ்லோ டவுனாக இருக்கும்போது வியாபாரம் செய்வதற்கு முற்பட்டால் 80% வர்த்தகம் வந்துட்டு நீங்கள் நினைக்கிறதுக்கு மாறாகத்தான் நடைபெறும். இப்போ மேலே போகும் நினச்சிங்கன்னா கீழே போகும், கீழே போகும் நினச்சிங்கன்னா மேலே போகும். ஏனென்றால் மார்க்கெட் ஸ்லோ டவுனில் ஒரு பிரேக் அவுட்டுக்குண்டான இம்பேக்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் குறைவு. இதனை ஆய்வு செய்து பாருங்கள். நம்ம வந்துட்டு ப்ரீ ஓப்பன் 9:15 to 9:20 என்னமாதிரி ஸ்டாக் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ப்ரீ ஓப்பனில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு வந்துட்டு நாளை தினம் நம்மளுக்கு தொடங்க போகுது. செப்டம்பர் 12 நம்மளுக்கு துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றி உண்டாக்க முடியும் தவிர எங்களிடம் கலந்து கொள்வதால் அல்ல. ஏன்னா எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடலாம், எந்த இடத்துல டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய வகுப்பில் இருக்காது. சந்தையோட பயணத்திற்கு இங்கே ஆப்ஷன் வர்த்தகத்தில் என்ன ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் நம்ம கொடுப்போம். அதனால் அதனை நீங்கள் நன்றாக பயிற்சி பெற்று தான் நீங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டும். அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறீங்கன்னா அதற்கு மிக உந்துதலாகும் உதவமாகும் இந்த
கிளாஸ் வகுப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் மருத்துவ காப்பீடு ஏதேனும் எடுக்கணும், அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எங்களிடம் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து டேக்ஸை வந்து கழிச்சிட்ருக்கிற ப்ரீமியத்துக்கு ஒரு டிஸ்கவுண்ட் நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரிகேட்டரி சேனல் மூலிமா கொடுத்துருக்குறோம். இதே நீங்கள் வேறு ஏதேனும் நிறுவனத்திலிருந்து எங்கள் நிறுவனத்துக்கு மாறினாலும், இல்லை புதிதாக உங்களுடைய காப்பீடை துவங்கினாலும் உங்களுக்கு உண்டான சிறப்பு தள்ளுபடி உண்டு. அதனை பற்றி தகவல்களும் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் குடும்ப நலனே எங்களுக்கு மிக முக்கியம் என்பதற்காக இந்த வாய்ப்பை தந்துள்ளோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.